ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மசாலா பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் புளி சாதத்து கூடலாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு தோல் சீவி வச்சுருக்கேன். இதில் வந்து ரெட் சில்லி பவுடர், சீரகத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள், பெப்பர் பவுடர், அப்புறம் சோம்பு வந்து ஒன்றும் பதிகமாக நசுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் சால்ட், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே 1 ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். இது 5 மினிட்ஸ் கழித்து நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகினதுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.